முடியாது என முடங்கிவிட்டால் வேதனை, முடியும் என எழுந்துவிட்டால் சாதனை. தூரம் என்பது முக்கியமல்ல, எடுத்து வைக்கின்ற முதலடிதான் முக்கியம். இலக்கை அடைவதில் மனம் உறுதியாக இருந்தால் அதை அடையும் மார்க்கமும் உங்களின் முன் தெளிவாக தெரியும். போராடும் மனிதர்களிடம் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுப்போகும். அனைத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. அமாவாசை என்பது தேய்பிறையின் முடிவுதானே ஒழிய நிலவின் முடிவல்ல. கைக்கு எட்டும் தொலைவில் இருக்கும் வெற்றி கூட எட்டி போய்விடும். உன் தன்னம்பிக்கைக்கு நீ சமாதி எழுப்பியிருந்தாய். ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டே ஓடுங்கள் வெற்றியை. அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை. உன் பார்வையில் தெளிவாயிரு. முள்ளின் திறமை என்னவென்றால் தன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலேயே எடுக்க வைப்பது. தோல்வியை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம்தான் வெற்றி. நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடைகளுக்கு பின்பும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். வாழ்க்கை என்றால் வரும் ஆயிரம் துயர், அதை எதையும் பொருட்படுத்தாமல் நீ தொடர்ந்து உயர். காலத்தோடு சேர்ந்து ஓடும் போது மட்டுமே தோற்று நிற்கும் உன் தோல்விகள். உனக்கான மரியாதை கிடைப்பது நீ செயல் வீரனாகும் போதுதான். எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழைத்தனம், திருத்த நினைப்பதுதான் வீரம். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். போனது போகட்டும், அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும். காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. தொலைந்து போகாத தன்னம்பிக்கை, கலைந்து போகாத வாழ்க்கைக்கான உத்தரவாதம். பெரிதாக யோசி, சிறிதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. இப்படியே கடந்து போய்விடுமோ என்பது உணர்வு, இதையும் கடந்து வந்தோம் என்பதுதான் சரித்திரம்.